வெல்கம் டு ஜோஸ் சமையல் இன்றைக்கி காரதோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோஸ் சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது காரதோசைக்கு காஞ்ச மிளகாய் தான் ரொம்ப மெயின் ஸோ ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாவை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அது இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி சேர்க்காமல் நல்லா கிரைண்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காஞ்சு மிளகாய் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு அறப்படும் அதுக்காக தான் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபுல்லாக அரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கோங்க எவ்வளோ தின்னா ஊற்ற முடியுமோ அவ்வளோ தின்னா ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து நம்ம ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறோம் திருப்பி போட போகிறதில்ல அப்போ உங்களுக்கு சட்டன் வெந்துடும் நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐ மீன் உங்கள் விருப்பம் நீங்கள் எது வேணாலும் நெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நெய் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி இல்லையா பேஸ்ட்டு ஃபுல்லாக தோசை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த காரதோசைக்கு பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா ஸ்பெஷல் காரதோசை இது நம்ம வந்து சில சில டைம்ல லேசியாக இருக்குது எதுவுமே சட்னிலாம் அரைக்க முடியல அந்த டைமில் வந்து இந்த காரதோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே சமயம் சூப்பர் ஃப்ளேவரில் நம்ம தோசை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் தடவை விட்டிங்கன்னா அதை அந்த தோசை மேலே இந்த தோசை கரண்டி வச்சு தடவை விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய கார தோசை ரெடி ஆயிடுச்சு